திஸ் இஸ் டேர் டெவில்ஸ் தாட். வாடிமா கோமலம், இன்றைக்கி என்ன லேட்டு? ஆமாம் மாமி, அம்புஜ மாமி வீட்டில் இன்றைக்கி ஏன் லேட்டாகிடுச்சு? அவங்க வெளியே போயிட்டு லேட்டாக வந்த தொட்டு எனக்கும் லேட்டாகிடுச்சு. நீ வராமல் நாயே போலடி நேக்கு, உன்னண்டு பேஷண்ட் இருந்தால் நாய் ஜோராக போகிறது. உனியா மாமி வீட்டில் இருந்துக்கினே எல்லா வீட்டு ஊசியமும் என்னாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற, அதான் நான் வந்தால் குசி ஆயிடுறேன். ஆமாண்டிம்மா, என்ன பண்ணுறது, நேற்று நீ தான் நியூஸ் பேப்பர், உன்னால் நான் நாலு விஷயமும் தெரிஞ்சுக்கிறேன், என்னால் நீ நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிற, ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுறது பாரு. ஆமாம் மாமியே, இன்றைக்கி கூட ஒரு டவுட் உன்னாண்ட கேட்கணும்னு வந்தேன். தெருமுகுலகிற அளவு மாமி வீட்டில் கனால் நினச்சில அதுக்கு போயிருந்தேன், நான் நான் ஓப் பண்ணுறாங்க, அதெல்லாம் இன்னத்துக்குன்னு உன்னாண்ட கேட்கணும்னு இருந்தேன். முடியுது, இத்தனை நாள் வராத சந்தேகம். ஆ, உங்கள் வீட்டு கண்ணாலத்துலலாம் மாடையாண்டேங்க, நாங்கள் எப்படி போகிறதான்? அதான் இத்தினி நாள் தெரியல, இப்போ எல்லா கண்ணாட்டிலையும் தான் பெருசாக டிவி போட்டி வச்சு குந்தினுக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுதே. சரி சரி, என்ன டவுட் என்ன கேளு. அதுவா, அந்த கண்ணாலத்தில் உப்பால் ஒரு ஆணை பொம்மையும் பருப்பில் ஒரு ஆணை பொம்மையும் செஞ்சு வச்சுக்கின்னு, பொண்ணு ஒரு பக்கமும் புல்லாண்டா ஒரு பக்கமும் நின்றுங்கன்னு, நீ உப்பு ஆணை வாங்கிக்கிறியா, நீ பருப்பு ஆணை வாங்கிக்கிறியா, அதுக்கு எம்மா காசு தருவேன்னு மாற்றி மாற்றி கேட்டுங்கனாங்கோ. அது என்னத்துக்கு? அதுவாடிம்மா, அந்த காலத்தில் 10-12 வயசில் கல்யாணம் பண்ணிட்டுருப்பா, நிறைய சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் நடக்கும், குழந்தைகள் அதில் ஒன்றும் புரியாமல் போர் அடித்து போய் அழ ஆரம்பிச்சிடும், அப்புறம் சொன்னதையும் கேட்காமல் சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிடும். அவளுக்கு கொஞ்சம் ஜாலியாக பொழுது போகணுமோன்னோ. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், வாழ்க்கையோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும், இதுக்காக ஏற்படுத்தினது. அப்போது குழந்தைகளுக்கு பண்ணினதே இப்போ 28-30 வயசில் கல்யாணம் பண்ணிட்டுருக்கிறவளுக்கும் அதையே ஃபாலோ பண்ணிட்டுருக்கா. அந்த காலத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்பில் பெரியவா பண்ணினது, இப்போவும் பண்ணிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி மாறி இருக்கு. இதை பற்றி பேசணுன்னா இன்னொன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். சின்ன பிரேக் எடுத்துக்கோ, நீ போய் செத்த பத்து பார்த்தெல்லாம் தேய்ச்சிட்டு வந்துடு. மாமா வந்தால் ரெண்டு பேரையும் வைவார். ஆமாம், கூப்பாடு போடுவார். தட் டிவில்ஸ் தாட் நாளையும் தொடரும்.